மாசில்லாசிலா சுத்தமா சுத்தமா தீரு பொண்ணியதே பத்தினா குற்றம் நீங்க மாறிற்ற அட்டு குட்டீன்ற தொத்தினா மாசில்லா சிலா சுத்தமா தீரு பொண்ணியதே குற்றம் நீங்கி பிதாவாகிய தேவனுக்கும் நிபதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனைத் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக பாடல்களை தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் மாவு கர்த்தாதி கத்தரே கத்தாதி கத்தரே நீர் நீர் வாழ்க 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 மெயேபனித நீர் விதியானப பக ற்காகவே பகற்காகவே மண்ணில்ங்கிதி நீர் வாழ்க 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 நீர் வாழ்கையே சுவே பிசாசு பாவம் மூலகை உம் சாவால் மீதித்தே உம் சாவால் மீதித்தே ஜெயி தடை நிர்வற்றியை நீர் வாழ்க 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 நீர் இயேசுவே நீர் வென்ற படி நாங்களும் வென்றேறி போகவே வென்றே போகவே ஆரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 வா வாழ்கீர் வாழ்கையே சூவே பின்னோர்களோடு மண்ள்ளோர் என்றும் வாழ்கவே என்றும் வாழ்கவே பாரமவ ோர் நீர்வழ்கே சூ இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன் ஜபிப்போம் உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உண்மை துதிக்கின்றோம் நல்ல பிதாவே இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்த நாளத்திலிருந்து உண்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளவும் எங்களுக்கு தயவு செய்தரலும் கிருமையின் நிறைந்த பிதாவே உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீ எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உண்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்பினேன் இந்த தொழுகை முழுவதையும் உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் பிதாவை நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரமேறி சென்ற பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி சென்றாரே அதற்காக நன்றிகளை எரிக்கின்றோம் நாங்கள் உன் மீது விசுவாசமாக இருக்க ஏசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களை கற்றுத்தாரும் இந்த தொழுகையை நீர்தாமை தூக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்தன் ஒன்று நினைப்போம் நல்ல பரம் பிதாவே ஆமேன் கத்திராகி ஏசு கிறிஸ்து லாபத்திலே உங்களை வாழ்த்தி உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகளாவிய என் சொந்தங்களே பரிசுத்தவான்களே இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உலகளாவிய மனிதனை ஆளுகிறதாகவும் வாழ்விக்கிறதாகவும் தேவனுக்கு பிரியமானவனாக நடந்து கொள்வதற்கு அவனை ஏவுகிறதாகவும் இருக்கிறது மிக வலிமையான உறுதியான அடையாளம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் மத்தேயு தன்னுடைய ஜனமாகிய யூதர்களுக்காக சுவிசேஷத்தை எழுதுகிறார் அப்படி அவர் எழுதும்போது இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலை எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்று பாருங்கள் மத்திய எழுதிய சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கத்திரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இதை நான் பார்க்கிறேன் இந்த கருத்துக்களை இந்த கருத்தை மூன்று நாளைக்கு முன்பாக அந்த யூதர்கள் சிலுவிலை அறைந்தார்களே அவர்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் சிலுவிலை அறைந்த அந்த இயேசு உயிர் என்று சொன்னார் அன்பு சகோதரர்களே இயேசு சிலுவிலே மறித்த போது அவரை அடக்கம் செய்த விதம் ஆச்சரியமாக இருக்கிறது சிலுவைக்கு அருகில் இருந்த ஒரு தோட்டம் அதில் இருந்த ஒரு மலைப்பகுதி ஒரு குன்று அதில் ஆழமாய் குடையப்பட்ட ஒரு கல்லறை அந்த கல்லறைக்குள் யூத முறைமையின்படி வெள்ளைப்போலம் கரியப்போலம் தடவப்பட்ட சீலை துணிகளாலே ஐந்து காயங்கள் அடைந்து வெற்றுயிராக காய்ந்த உடலாக இருந்த இயேசுன் சரீரத்தை நன்றாக இருக கட்டி ஒட்டி உள்ளே வைத்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனோடு இருந்தவர்களும் பிளாத்தின் இடத்துல போய் இயேசு மூன்றாவது நாளிலே உயிர் திழுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது நடக்காது அவருடைய சீஷர்கள் யாராவது வந்து அந்த உடலை திருடி கொண்டு ஓடிவிடுவார்கள் ஆகவே அந்த கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது பிலாத்து அவர்களுக்கு உங்களுக்கு சேவகர்கள் இருக்கிறார்கள் நீங்களே போய் அந்த கல்லறையை பத்திரப்படுத்துங்கள் என்று சொன்னான் அப்பொழுது அவர்கள் போய் அந்த கல்லறையை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் கல்லை புரட்டி அதன் மீது சாய்த்து வைத்து இறுசலேம் தேவாலயத்துக்குரிய சீல் முத்திரையை அதன் மீது பதித்தார்கள் இரவும் பகலும் பாதுகாக்கும்படி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு நான்கு அல்லது எட்டு போர் வீரர்களைப் போல பாராக்காரர்களை அங்கே வைத்தார்கள் மூன்றாவது நாள் வந்தது அவர்கள் மூடியிருந்த கல்லறையும் முத்திரையும் இடந்தறியாமல் அது துள்ளி விழுந்தது அந்த கல்லின் மேலே தேவதூதன் உட்கார்ந்தான் உள்ளே இருந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டுகளை அவிழ்த்து அதை மடித்து ஓரத்தில் வைத்துவிட்டு ஒரு புதிய சரீரமாக வெளியேறினார் சகோதரே இந்த சம்பவங்களை எல்லாம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி நான்காவது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம் ஆகையால் அவனுடைய சீஷ்டர்கள் ராத்திரிகளே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மறித்தோர் எழுந்தான் என்று ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லாதபடிக்கு முந்தைய எத்தை பார்க்கிலும் பிந்தனை ஏற்று கொடிதாயிராதபடிக்கு நீர் மூன்று நாட்களுக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படியாக கட்டளையிட வேண்டும் என்றார்கள் அதற்கு பிலாத்து உங்களுக்கு சேவர்கள் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தப்பட்டது அதன் மீது எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தது எத்தனை போர் சேவர்கள் இரவும் பகலும் அதை பாதுகாத்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மறித்தோழ்ந்து எழுந்தார் மத்தேயு இந்த தகவலை அன்றைய யூதர்களுக்கு சொல்கிறார் இயேசுவை சிலுவலை அறைந்தவர்கள் பிளாத்தின் இடத்துல இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று கேட்டுக்கொண்டவர்கள் இதை மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே நாம் படிக்கலாம் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த தகவலை சொல்கிறார் அவர் இங்கே இல்லை இஸ் நாட் ஹியர் தாம் சொன்னபடியே ஆசி சேட் அவர் உயித்தெழுந்தார் இ வாஸ் ரிசைன் என் அன்பு சகோதரில் இந்த மூன்று விஷயங்கள் ஆச்சரியமான தகவலாக இருக்கிறது அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே சேட் அவர் உயித்தெழுந்தார் சகோதரர்களே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு சூழ்நிலையாக அல்லது ஒரு விஞ்ஞானத்தின் புதிராக அல்லது மந்திரமாக தந்திரமாக நடந்தது அல்ல மனிதனுடைய மறுவாழ்வை ஆதா முதற்கொண்டு தேவன் திட்டம் செய்தார் பாவத்தினால் மறித்த மனிதன் பாவத்திலிருந்து வெளியேற மீட்கப்பட அவனுக்கான ஒரு இரட்சகரை தேவன் அனுப்பினார் அந்த ரட்சகர் வந்தபோது அந்த மனிதனுடைய பாவத்திற்காக குற்ற நிவாரண பலியாக சிலுவையாகிய பலிப்பிடத்தின் மீது மறித்தார் வேத படி அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்தார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த தேவாலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள் அவர் தமது சரீரத்தை குறித்து சொன்னார் மூன்று நாளைக்கு பின்பு நான் அதை எழுப்புவேன் என்று சொன்னார் இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை குறித்தோ மீண்டும் அது கட்டப்படுவதை குறித்தோ பேசாமல் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார் இயேசுவானவர் யோனா தீர்க்கு தரிசி எப்படி மூன்று நாள் மீனின் வயிற்றில் மூன்று இரவும் மூன்று பகலும் இருந்தாரோ அவ்விதமாக மனுஷகுமார் இருப்பார் என்று சொன்னார் இயேசு தமது அப்போ சில தெளிவாய் சொன்னார் நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் நியாயம் தீர்க்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும் பின்பு நான் எழுந்திருக்க வேண்டும் என்று தெளிவாகச் சொன்னார் என் அன்பு சகோதரர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் அற்புதமான காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கைக்காக இருக்கிறது ஆனால் எந்த ஒரு மதத்திலும் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையை பற்றி ஒரு புதிய சரீரத்தை பற்றி ஒரு புதிய வானம் புதிய பூமியை பற்றி போதிக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்து தாமே தாம் சொல்லியிருந்தபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் ஏறக்குறைய நியர் ஸ்டோரிஸ் அதாவது இந்த புதிய ஏற்பாட்டுக்கு அருகிலே இருக்கிற மாதிரி சில மதங்கள் இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் ஜோதியாக மாறிவிட்டான் இந்த வடிவங்கள் கதைகள் சம்பிரதாயங்கள் நம்மத்தில் இருக்கிறது அதாவது அந்த மனிதன் அந்த மதத்தில் திடீரென்று ஜோதியாக மாறிவிட்டார் என்று ஒரு கதை சொல்லுவார்கள் ஆனால் அந்த மனிதன் வாழ்நாள் காலத்தில் தான் ஜோதியாக மாறுவதாக சொல்லவில்லை அதை நீங்கள் கவனிக்கணும் சரி ஜோதியாக மாறின பிறகு திரும்பவும் அவர் தென்பட்டார் ஆனால் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக அவருடைய மரண அடக்க உயிர்த்தெழுதல் பேசப்பட்டது இயேசு வாழ்நாள் காலத்தில் அவருடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை பேசினார் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்நாள் காலத்தில் விசுவாசிக்காத அந்த யூதர்கள் அவரை பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கரங்களினாலே ஆணிகளால் அவரை சிலுவில அறைந்து கொன்றார்கள் நாராய் கிழிந்த அவருடைய உடலை துளி ரத்தமும் இல்லாத அந்த சரீரத்தை அவர்கள் எடுத்து கட்டி அந்த கல்லறையை மூடி வைத்த போது அந்த கல்லறையின் வாசலை முத்திரையிட்ட போது இரவும் பகலும் அங்கே சேவர்கள் காத்திருந்த போது அவருடைய வார்த்தை நிறைவேறியது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் அதனால தான் அந்த வசனம் அவர் இங்கே இல்லை இஸ் நாட் ஹியர் தாம் சொன்னபடியே இஸ் சேட் உயிர் எழுந்தார் இஸ் ரிசைன் இந்த மூன்று வார்த்தைகளை படித்த அந்த யூதர்கள் இருப்பார்கள் இந்த மூன்று கருத்துகளை கவனித்த சிலுவில் அறைந்த அந்த யூதர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என் அன்பு சகோதரர்களே இயேசு கிறிஸ்தனுடைய கல்லறையை வந்து பாருங்கள் என்றும் மத்தையை சொல்கிறார் பாருங்கள் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இது நாலாவது செய்தி அந்த யூதர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு கல்லறை கல்லறை தோட்டம் எல்லாம் நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்தனுடைய கல்லறையை யூதர்களும் அடையாளப்படுத்தினார்கள் ரோம போர் சேவர்களும் அடையாளப்படுத்தினார்கள் த ரோமன் கவர்மெண்ட் இட் த ஜூஸ் அக்ரிட் யூ வாஸ் a என் அவர் கல்லறையில் அடக்கம் முன்னப்பட்டதை ரோம அரசு உறுதிப்படுத்தியது அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க உறுதியாக அவர் மறித்திருந்தார் என் அன்பு சகோதரர்களே இந்த ஆச்சரியத்தை நாம் எப்படி விளங்கி கொள்வது அதனால்தான் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே உங்களுக்குள் ஜீவன் மறைந்திருக்கிறது இந்த இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் மறுவாழ்வையும் கொடுக்கிறார் அவர் வைத்த கல்லறையை வந்து பாருங்கள் என் அன்பு சகோதரர்களே உலகத்தில் எத்தனை கல்லறைகள் இருக்கிறது ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை இந்த வரலாற்றை இந்த சரித்திரத்தை உலகத்துக்கு ஓங்கி ஒலித்து கொண்டு இருக்கிறது நீங்கள் இன்றைக்கும் எருசலேமுக்கு போனால் அந்த கல்லறையை நீங்கள் பார்க்கலாம் அந்த கல்லறை திறந்ததாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இஸ்லாம் ஒரு ஆறுநூற்றி ஐம்பதாவது வருடத்தில் வருகிறது இன்றையிலிருந்து ஏறக்குறைய ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் இந்த ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளில் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனா முழுவதும் எருசுலேமையும் இஸ்லாமியர்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இயேசு அடக்கம் செய்த கல்லறை மூடிவிட மனமில்லை அது தேவனுடைய செயலாக இருக்கிறது ஆகவே அவர்களால் அதை மூடவில்லை என் அன்பு சகோதரர்களே முதல் முதல் எருசுலேம் நகரத்தில் சுவிசேஷம் சொல்லப்பட்ட போது பேதர் அப்போசில் எழுந்து நின்று இயேசுவை கொலை செய்த அந்த மக்களுக்கு சொல்கிறார் இரண்டு கல்லறைகளை குறித்து பேசுகிறார் அதில் ஒன்று தாவிதனுடைய கல்லறை இன்னொன்று இயேசுவின் கல்லறை நான் எருசலேமுக்கு போயிருக்கிறேன் மூன்று முறை அந்த கல்லறை இடத்தில் நான் போயிருக்கிறேன் தாவிதனுடைய கல்லறைக்கும் நான் போயிருக்கிறேன் எப்ரோன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தாவிதனுடைய கல்லறை இருக்கிறது அது அழகாக ஜோடிக்கப்பட்டு நாள்தோறும் மலர்கள் போட்டு மக்கள் அதை அலங்கரித்து வாசனை திரவியங்களை போட்டு அந்த இடத்துல வந்து யூதர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் ஆனால் பேதுர் அப்போ அந்த கல்லறை குறித்து பேசும்போது அப்போஸ் நடபடிகள் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் புதிய ஏற்பாட்டில் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பக்கம் சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள் கவனிங்கள் அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது இந்த வார்த்தையை பேதுரு இயேசு நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார் தாவிதனுடைய கல்லறை நம்மிடத்தில் இருக்கிறது நீங்கள் அதை போய் பார்க்கலாம் யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க பற்றிய அவன் தான் மறித்தோர்ந்து எழுந்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாங்க ஏனென்றால் தாவிது இப்படி ஒரு பாடலை பாடியிருந்தான் அந்த பாடல் என்னன்னா அப்போஸ் நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது அவரை குறித்து தாவிது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசிக்க கூடாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் அதனால என் இறுதியம் மகிழ்ந்தது என் நாவு களி குந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உமது பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர் என்று சொல்கிறான் இந்த வசனங்களை யூதர்கள் தாவிது அவனை பற்றியே அவன் பாடியிருக்கிறான் அவன் உயிரோடு எழுப்பப்பட போகிறான் அவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அவன் அழிவை காண்பதில்லை என்றதாக அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்நாள் வரைக்கும் மூடப்பட்ட அவனுடைய கல்லறையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்நாள் வரைக்கும் ஆனால் பேதுரு அந்த முதலாவது பெந்தைகோஸ் தினம் வந்த பொழுது பசுத்தாவியானோர் ஊற்றப்பட்ட பொழுது அவன் எழுந்து நின்று அந்த கொலைக்கார பாவிகளுக்கு நீங்கள் சிலுவிலே அறைந்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அவர் அந்த கல்லறையில் இல்லை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தாவிதின் கல்லறையும் வந்து பாருங்கள் இயேசுவை அடக்கம் செய்த கல்லறையும் வந்து பாருங்கள் வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக தாவிது பாடின அந்த சங்கீதம் முழுவதும் இயேசுவை பற்றியது அது தீர்க்க சொல்லப்பட்டது இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பாருங்கள் அப்போஸ் நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அவன் தீர்க்க தரிசியாயிருந்து உன் சிங்காசனத்திலே வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்தனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய கல்லறை திறந்திருக்கிறது தாவீது இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது வந்து பாருங்கள் அவர் அங்கே இல்லை அவர் எழுந்தார் அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இந்த மூன்று சொற்கள் இந்த நாளிலே உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த மூன்று வார்த்தைகளை கவனிங்க அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் வந்து பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த வார்த்தையின் மீதுதான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இயேசு கிறிஸ்தனுடைய சரீரத்தை அவனுடைய சீஷர்கள் திருடி கொண்டு போவார்கள் என்று முன்னறிந்து யோசித்து கொண்டிருந்த அன்றைய யூதய தலைவர்கள் அந்த கல்லறையை பெருங்கல்லால் மூடி முத்திரையிட்டு காவலாளிகளை வைத்து இரவும் பகலும் பாதுகாத்தார்களே அப்படி இருந்தும் இயேசு மறித்து வந்து எழுந்தார் என்ற தகவல் வந்தபோது அவர்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்திருக்க முடியும் அதே மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது அவருடைய சீஷர்கள் அவருடைய உடலை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று போய் எல்லாரிடத்துல சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு பணம் கொடுத்து தேசாதிபதிக்கு இது தெரிய வருமானால் நாங்கள் உங்களை தப்புவிப்போம் என்று சொன்னார்கள் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் முதல் அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த எல்லாவற்றையும் பிரதான ஆசாரியனுக்கு தெரிவித்தார்கள் இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து கவனிங்கள் ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் இது தேசாதிபதிக்கு கேள்வி ஆனால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி உங்களை தப்பிவிப்போம் என்றார்கள் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்ட செய்தார்கள் இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இருக்கிறது இத்தனை தகவலையும் யூதனாகியே மத்திய எழுதுகிறார் இந்த தகவல்கள் சுவிசேஷமாக விசுவாசமுள்ள யூதர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அந்த யூதர்கள்தான் இயேசுன்றி உயிர்த்தர்களுக்கு முந்திய வெள்ளிக்கிழமை அன்று பிலாத்துக்கு முன்பாக இயேசு சிந்துகிற அந்த ரத்தம் அந்த இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று கேட்டுக்கொண்டவர்கள் அந்த யூதர்களுக்கு இதை எழுதுகிறார் என் அன்பு சகோதரர்கள வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை காணாமற் போய்விட்டது என்ற ஒரு பொய்யினாலே அன்றைய யூதர்கள் நிரப்பி விடலாம் என்று நினச்சாங்க மக்கள் மத்தியில் அதை பரப்புனாங்க இன்றைய வரைக்கும் அந்த பரப்புதல் இஸ்லாமியர்களால் உலகம் முழுதும் சொல்லப்படுகிறது ஏசு சிலுவிலேயே அறையப்படலை அதுக்கப்புறம் அவர் எங்கே உயிர் முடியும் இப்படியெல்லாம் ஒரு கதை உலாவுவதற்கு இதான் காரணம் அப்போஸ் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் பக்கம் நூற்றி அறுபத்தி மூன்று முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என் அன்பு சோதரிகளை இயேசு கிறிஸ்தனுடைய பனிரெண்டு அப்போசிலர்கள் ஒட்டுமொத்தமாக நின்று எல்லாருக்கும் முன்னால இந்த தகவலை சொன்னாங்க வி ஆர் இஸ் விட்னசஸ் நாட் காட் ரேஸ் அப் தேவன் அவரை எழுப்பினார் என்று சொன்னாங்க அதே நேரத்தில் பணத்தை வாங்கி கொண்டு அந்த காவலாளிகள் நகரம் முழுதும் போய் சொன்னாங்க இயேசு எழுப்புப்படலை அவருடைய சீடர்கள் வந்து இரவில் அவருடைய உடலை திருடி கொண்டு போய்விட்டார்கள் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி திருடின்னு போனவனுக்கு அவர்களை சிலுவிலே அறைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த பனிரெண்டு பேருக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்தது அது மாத்திரமல்ல இந்த பனிரெண்டு பேரும் எந்த தைரியத்தில் நின்றார்கள் சாட்சி என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன பிறகு ஏன் யூதர்கள் அவர்களை கைது செய்யவில்லை ஏன் அவர்களை கல்லால் அடிக்கவில்லை ஏன் அவர்களை தூக்கி சிலுவில் அறையவில்லை காரணம் அவர்களுக்கு தெரியாது பொய் என்று அப்போது சொல்வது மெய் என்று யூதர்களுடைய கூற்று பொய் என்று அவர்களுக்கு தெரியும் இந்த காலையில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா தேவன் அவரை மறித்தோர் என்று எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறீர்களா இந்த உறுதியான இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்புண்டாகும் என்று சொல்கிறேன் ரோமர் கெழுதிய நிருபம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மாம்சத்தின்படி தாவிதின் சந்நிதியிலே பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மதித்தோழுந்து எழுந்ததுனாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமரன்மாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் அவர் அங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக உலகம் முழுதும் உள்ள எந்த ஒரு மனிதனும் திறக்கப்பட்ட அந்த கல்லறையை நீங்கள் போய் பார்க்கலாம் கல்லறைகள் மூடப்பட வேண்டும் எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை சாட்சியாக திறந்திருக்கிறது அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இந்த நம்பிக்கையூட்டும் செய்தி விசுவாசத்தின் வார்த்தையாக இருக்கிறது பவுலுடியார் ஒன்று குருதியர் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டவர்கள் ஏறக்குறைய ஐநூறு பேர் அவர்கள் சிலர் இறந்து போனாங்க இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்காங்கன்னு ஒரு தகவலை பதிவு செய்கிறார் அதாவது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை தெழ்தல பனிரெண்டு மட்டுமல்ல ஏறக்குறைய ஐநூறு பேர் அதை கண்டார்கள் என்று பரிசு தாவியலை சாட்சி சொல்கிறார் உண்மைதான் இயேசு உயிர்த்தெழுந்த போது மரியாள் மகதிலே நாம் மரியாள் இன்னும் அன்னாள் எத்தனையோ ஸ்திரீகள் அவரை கண்டார்கள் எம்மாவூருக்கு போன இரண்டு சீஷர்கள் அவரை கண்டார்கள் அவ்விதமாக ஜெசுபிஸ் என்ற எழுத்தாளன் அந்த இயேசு உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் என்று சொல்கிறார் நூற்று கணக்கான நூற்று கணக்கான மக்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டார்கள் என்று பதிவு செய்கிறார் அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஆறில் சொல்கிறார் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கண்டவர்கள் ஏறக்குறைய ஐநூறு பேர் என்று சொல்கிறார் என் அன்பு சௌதரை இத்தனை சாட்சிகளையும் உடைய கிறிஸ்தவம் எவ்வளவு ஆணித்தரமாக உறுதியாக உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை செய்து ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறி உங்களை ஆசிர்வதித்து நற்செய்தியை நிறைவு செய்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தகப்பனே மிக உறுதியாக திறக்கப்பட்ட கல்லறை இயேசு வாழ்கிறார் என்பதையும் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதையும் திரும்பி வருகிறார் என்பதையும் நாங்கள் அறிக்கை எடுகிறோம் எங்களை ஆசீர்வதையும் முது திருச்சபை ஆசீர்வதையும் தலைமுறை தலைமுறையாக தாங்குகிற தகப்பனே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதையும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருவை உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம் பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டிருக்கிறது அப்பா நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமீன் அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் கூட அவண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம் தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம் இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தரும் குற்றம் இல்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் தேவடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம் தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக இந்த தொழுகையின் நிறைவு ஜபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன் வந்து ஜபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரலவகத்திலே வாசமாக இருக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே உம்முடைய வார்த்தையால் எங்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது ஆனால் பரிசுத்தாவின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக வியாதி சுகமாக்கும் பலவீனங்களை நீக்கும் பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும் உங்களுடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம் அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம் உண்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் குற்றம் மாறேற்ற மாசில்லா சுத்தமா, சுத்தமாசில்லா திருப்பூமி அதித்தினா குற்றம் நீங்கிவிட குண மாறா ஆட்டு கூட்டீ ரத்தத்தினா